हाय गाइस एल्लारुक्कुम वणक्कम नान दान उंगल नवीन अज्जू नम्म इन्नैक्कु एन्ना पार्क्क पोरोम्ना V3 ओड मैलेज टेस्ट इप्पो नान एंगे निक्किरेना कोयंबत्तूर ओड एंडिंग ल निक्किरेन करेक्टा पल्लडम रोड अंद तिरुच्ची रोड ल निक्किरेन नम्म इन्नैक्कु वंदु मैलेज टेस्ट वीडियो पार्क्क पोरोम V3 Bs6 Black Color Dark Night Edition वांगा वीडियोக்குள்ள போலாம் गाइस इन्नैक्कु वंदु पाथींगना नम्म V3 ओड मैलेज टेस्ट पार्क्क पोरोम इनकी ना फुल अंड फुल बाईपास ओटपें वी वो ने पेट्रोल अड़चर और ड्रे आयिच्चु आक्चुअली अब इनकी तक मुझे कालेज पे और 50 रुपा अड़चा कालेज पे वो इनकी कुछ पेट्रोल पोल सर ओटी पापो वाँग ओटी पातम इनकी बाईपास फुल अंड फुल ओटपर आक्चुअली इवे मणि टाइम वो अंजा पोचे अंज अंजे कालाची पाकल एव्वलो दूर ओट मुझे वीडियो मुड़क्रप इटायर निनेंडिंग इटा मुड़ी निनेर पापो गाइस इंजे कुछ दूर पेट्रोल पंक पेट्रोल पिछड़ी अदक वी एव्व दूर पोदो अव दूर ओटी पापो आक्चुअल रे लिटर पिटाने और लिटर टेस्ट पड़े इन लिटर वो पाती रिटन वीटक वरें एं ड्रे आगो अंदर रिटन वीटक वरें ना एल डीटेल काटे डीटेल फुला पारें वीडियो स्किप पन्नाम पारुंगा प्लीज़ गाइस रिटर्न वरप्पो इरिटारदा वंदु ना कोंजम शॉर्ट पन्नी कम्मिया पोट्टुरेन इदु वंदु अंद केरला बाईपास अंद करुम्तमट्टी अंद बाईपास इरुक्कुल्ला कोयंबत्तूर इरुक्कुरवंगलुक्कु तेरियुम कंडिप्पा इदु कोयंबत्तूरला इरुक्कुर बाईपास केरला पालक्काड बाईपास इदु बाईपास टच आग पोरोम पारुंगा टच आनदुல இருந்து அங்க இருந்து நம்ம ஓடிட்டு போவோம் வண்டியோட நான் வந்து எவ்வளவு க்ரூசிங் ஸ்பீட் வைக்க போறேன்னா 70 85 தான் லிமிட் 85 வரைக்கும் க்ரூஸ் பண்ணி பாப்போம் எவ்வளவு கிடைக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 48 அப்படி கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ண போறேன் வண்டி 2000 km இந்த வீடியோ முடிக்கும்போது 2000 km ரீச் ஆயிரும் நினைக்கிறேன் ஏன்னா இப்பவே 1900 கிட்ட ஓடிச்சு சரி பாப்போம் வாங்க அப்ரோச் பண்ண எனக்கு தெரியல அப்ரோச் பண்ணா தான் நான் சொல்றேன் எனக்கு அக்யூரேட்டா தெரியல ஒரே டிராஃபிக்கா இருக்கு गाइस ஏனா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு நானும் காலேஜ் போயிட்டு வந்தேன் பின்னாடி வீடியோ எடுக்கறவரும் என்கிட்ட ஆக்சன் கேமரால இல்ல வீடியோ எடுக்கறவரும் அவருக்கு வர்க் முடிச்சிட்டு வரக்கு டைம் ஆயிடுச்சு அது அண்ணா தான் வீடியோ எடுக்கிறது லெஃப்ட் சைடுல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு வாங்க இங்க போய் பெட்ரோல் புடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துறோம் நம்ம ஜாரா எவ்வளவு தான் நமக்கு மைலேஜ் கொடுக்குறா அப்படினு வாங்க guys और कटो बोलो लेके इधर बोलो 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 आनंद का जान எடுக்கணுமா انا 1 லிட்டர் கரெக்ட்டா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சா 1 லிட்டர் 90 ரூபாய் சரி சரிமா इधर के सेकंड का एक्चुअली இப்போ வந்து 2 லிட்டர் பிடிச்சிருக்கேன் ஒரு லிட்டர் தனித்தனியா பிடிச்சிருக்கேன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து எந்த இடத்துல இருந்து வண்டி ட்ரை ஆகுதோ அந்த இடத்துல இருந்து வண்டிக்கு ஊத்தி நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணேன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆன இடத்துல இருந்து நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கோ இல்ல பங்குக்கோ வந்து நான் ரிட்டர்ன் வரும்போது டாங்க் ஃபில் பண்ணிரோன்னு நினைக்கிறேன் ஏனா எனக்கு இப்பவே கொஞ்சம் உறுத்தலா இருக்கு ஏன் கேட்டிங்கனா நான் இதுவரைக்கும் டாங்க் ட்ரை பண்ணது இல்ல எனக்கு ஒரு பயம் ஆல்ரெடி வெர்ஷன் 1 வச்சிருந்தனால அது fuel injector போயிடுச்சு ட்ரை பண்ணி ஓட்டி அப்பளா வேலைக்கு போறது இல்ல இப்ப கூட ஏதோ பார்ட் டைமா ஜாப் போறனால पेट्रोल एदो फुल्ला इरुक्कु अप्पला वेलैक्कु पोरदिल्ल वीट्ल एदावदु वेच्चु अडिच्चु तान इदु पण्णेन सरी वांगा गाइस अदु फ्यूल इंजेक्टर पोयिच्चु एनक्कु मात्रक्कु मनसु इल्ल अदु कासुम इल्ल अप्पो सो वंडी वित्तुट्टांगा नाम चिन्नदा ओरु वीट्ल ओरु एक्सीडेंट आयिच्चु सो कासु सेलवुक्कु इल्लनु सोल्लि अंद वंडी वित्तुट्टोम इप्पो रोम्ब विरुम्बि इंद ज़ारा एडुत्तिरुक्केन इन्नैक्कु ज़ारावोड मैलेज पाक्कुरोम एव्वलो दान नेत्तु 50 रुपैक्कु अडिच्चु 10 किलोमीटर ओटियुम इन ड्रे आगाम पापो एव्वलो दूरम तान पोगुदुन्नु आक्चुअली एनक्कु इन्नी तेरिंजु एनक्कु ओरु 5 किलोमीटर ओडुम निनेक्किरेन इदुल इरुंदु सरी पापो वांगा पातुरुवोम एव्वलो तान कोडुक्कुदुन्नु சீக்கிரமா ட்ரையே ஆக மாட்டேங்குதே, போயிட்டே இருக்கு. ரொம்ப ஷேக் ஆகும் வீடியோ பாருங்கள். ஏன்னா யார் பின்னாடி இவருக்கு ரெண்டு கையில் தான் ஃபோன் பிடிச்சிருக்காரு, இவருக்கு சப்போர்ட் இல்லாமல் உட்காந்துருக்காரு. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தான் போகுது. ஆனால் ஒருத்தன் 220 ஒருத்தன் அலப்பறை கொடுத்துட்டு போகிறாங்க. முன்னாடி ஒருத்தன் போயிட்டான். ஆக்சுவலாக அது வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தால் நான் காட்டுறேன். அவன் அலப்பறை கொடுத்துட்டு போயிட்டு இருந்தான். ரோடே அலறுது அவன் போகிற இதில், அந்தளவுக்கு போயிட்டுருக்கான். இது ஆப்போசிட்டில் வண்டி வருது, அந்த அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. பைபாஸ் தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் ஒரு சிங்கிள் வே அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒன் வே மாதிரி. இதுலேயே இவன் இந்த ஃபாஸ்ட்டு ஓட்டுறான்னா டக்குன்னு 220 டூவல் சேனலாக இருக்குது, அதில் அந்த வேகமாக போகிறான். பிடிச்சி சறுக்குனா தான் தெரியும். டைம் பாருங்கள், இப்போவே 5:30 ஆயிடுச்சு. எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறோன்னு தெரில. ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ முடிக்கிறப்போ டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரிட்டன் வீட்டுக்கு 9,000 இருந்தாலும். ஸோ வாங்க கைஸ் பார்ப்போம். சரி ஓகே கைஸ், சின்னதாக ஒரு மியூசிக் கேளுங்க, டைமில் போடும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரா அடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 5 இல்லை 6 கிலோமீட்டர் வந்திருக்கு. நான் சொன்னது 5 சொல்லியிருந்தேன், 6 கிலோமீட்டர் அதுலேருந்து வந்துருச்சு. பார்ப்போம் இனி எவ்வளோ தூரம் போகுதுன்னு. திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஸ்டார்ட் ஆகுதா என்னென்னு. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ட்ரை ஆகிடுச்சு கைஸ், ஆக்சுவலாக ஃபுல்லாக காலின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அடைச்சிது, அதுலேருந்து நான் கொஞ்சம் புல் கொடுத்து கீர் வந்து நியூட்ரல் பண்ணி லைட்டாக இழுத்து தான் ஓட்டிகிட்டு வந்தேன். சரி பார்ப்போம், கீர் நியூட்ரல் பண்ணுவோம். ஓகே நியூட்ரல் விழுந்துருச்சு. ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இறங்கட்டுமா? டேங்க் வறண்டுருச்சு, சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் ஆகலை. சரி வாங்க அந்த பெட்ரோல் ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு. சரி ஓகே கைஸ், பெட்ரோல் ஊற்றுவோம். இது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் பின்னாடி, ஏன்னா அந்த இடத்துல காற்று அப்படி. என்கிட்ட ஆக்ஷன் கேமராவெலாம் இல்லை, இன்னி தான் பர்ச்சேஸ் பண்ணோம். உங்களுக்கே தெரியும், அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே ஏர் அடிக்கிறதுனால சுத்தமாக நின்றுட்டுருக்கப்ப பேசினாலே கேட்காது. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சரி வாங்க கைஸ், எல்லாம் செட் பண்ணிட்டு கரெக்டாக ஓட்டிடுவோம், பார்த்துருவோம். ஆன் பண்ணி நவீன் ஓகே, இதெல்லாம் ஓகே. ஓடோ பார்த்திங்கன்னா 1989 ஓகேவா? பார்ப்போம். ட்ரிப் 1 ரீசெட் பண்ணிடலாம். 0 ட்ரிப் 2 0 ஓகே. இதெல்லாம் டைமு ட்ரிப் டைமு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன். ஓடோ ஓகே, வாங்க ட்ரிப் 1 வச்சு ஓட்டலாம். சரி ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. வீடியோ செக் பண்ணிடுவோம். வாங்க நம்ம ஜாரா எவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் ஊற்றுறக்காக. நாங்கள் வந்து இப்போது இருட்டாயிடுச்சுன்னு சொல்லி நேரத்தில் கிளம்பி வந்ததுனால, நேரத்தில் இல்லை இருட்டாயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக கிளம்பி வந்ததுனால அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்க நீங்கள், நான் வீடியோ ஊற்றும் போது எனக்கு பின்னாடி ஒரு வண்டி கிராஸ் ஆச்சு. அந்த வண்டி கிராஸ் பண்ண அந்த ஸ்பீட்லேயே எங்களுக்கு ஃபியூ ட்ராப்ஸ் விழுந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. சரி ஓகே கைஸ், வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் இந்த தப்புலாம் இல்லாமல் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம். மைலேஜ் டெஸ்ட்டு அது சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருக்கும். வாங்க கைஸ் பார்த்துருவோம். திரும்பவும் கொஞ்சம் நேரம் மியூசிக் கேளுங்க. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாங்க கைஸ். Julie. இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக தான் உங்களுக்கு அந்த மியூசிக் ஆஃப் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா கனியூர் டோல்கேட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் முன்னாடி பைபாஸில் ஏதோ வேலை பண்ணுறாங்க போல், பாலமாக கட்டுவாங்க போல், சரியாக தெரில. ஸோ இது மாதிரி ஒன் வே மாதிரி ஆப்போசிட்லேயும் கொஞ்சம் வண்டி வரும், அதில் திருப்பி விட்ருக்காங்க. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான், வண்டியில் போனால் தெரியாது, நடந்து போனால் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா நடக்கிறதுனா முடையதாக தானே இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். கொஞ்சம் தூரம்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் போயிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சம்பவமாகுமே, நான் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனால நான் சொல்கிறேன். இந்த வண்டப்பில் பாரு நான் தலைவர், இவர் சிடி ஹண்ட்ரடெல்லாம் கிராஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வண்டியை வச்சுட்டு இந்த மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறோமே. ஆக்சுவலாக 60 போனால் அந்த வண்டியில் போன மாதிரி இல்லை, 80 போனால் தான் இது எக்ஸலில் போகிற மாதிரி இருக்குது. இது நான் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. ஆனால் பிரேக்கிங் அடிச்சிக்கவே முடியாது வண்டியில். நம்ம எந்த இடத்துல நினைக்கிறோமோ எந்த இடத்துல நிறுத்துகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக நிற்பான் நம்ம சாரா. அந்த சிடி 100 தொடணும்னால நம்ம 80 தாண்டும் போல், ஆனால் அந்தளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது, ஏன்னா நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோம். 3 நான் ரோட் ஜாயின் ஆகிட்டேன். கைஸ் வாங்க, நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம பெட்ரோல் ஊற்றின இடத்துலேருந்து ஆக்சுவலாக இப்போ வந்து 3.7 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். டைமில் அப்புறம் நான் சம்மந்தமே நான் போட்டிருக்கேன். எனக்கு எப்படி எடிட் பண்ணணும்னு தெரில. ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் தான் எடிட்டிங்லாம், ஃபஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது, ஒரு 3 வீடியோ மேக் பண்ணிட்டேன். சரி வாங்க பார்ப்போம். சாரி கைஸ், ஏதோ தப்பாக இருந்தால் பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போக போக கொஞ்சம் என்னோடய பெட்டரை தர ஆரம்பிக்கிறேன். இதுதான் கைஸ் கனியூர் டோல்கேட். ஆக்சுவலாக பெருசியா இந்த டோல்கேட்டு, ரொம்ப பெருசு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் தந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, நமக்கு ஏதோ முட்டுச்சந்தில் போகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேப்பை தந்திருக்காங்க. நாங்கள் காசு தான் தரதில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நடக்கிற அளவுக்காவது கொஞ்சமாவது ஒரு 2 வண்டி போகிற அளவுக்கு அது பண்ணியிருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல விடுங்க. ஸ்லோவாக போகணும்னு சொல்லி உங்கள் குறிக்கோள் போல், அதனால தான் இத்தனோண்டு விட்ருக்கீங்க போல். சரி ஓகே, அதெல்லாம் நமக்கு எதுக்கு. சரி காய்ஸ், திரும்பவும் டைமில் கொஞ்சம் தூரம் மட்டும் பாருங்கள். ஈஸியாக இனி வீடியோ முடிச்சிடலாம் சீக்கிரமாகவே எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இனி இருட்டாயிடுச்சு. இப்போவே இருட்டாயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் போகும்போது தான் இருட்டாகும்னு நினச்சேன், ஆனால் இப்போவே இருட்டாயிடுச்சு. ஆனால் 615 நைட் விசிபிலிட்டி லைட்டு மொக்கையாக சொன்னாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. என்னென்னா பைபாஸில் ஆப்போசிட்டில் லைட் வந்தால் மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது. பைபாஸில் எப்படி சொல்கிறது, ஆப்போசிட்டில் ஏதோ வெஹிக்கிள், பெரிய வெஹிக்கிள் வந்தால் மட்டும் தெரிய மாட்டேங்குது. மற்றபடி நீங்களே பாருங்களேன், நல்லா தான் தெரியும். இருங்க ஒரு நிமிஷம், கேமரா திருப்புவார். லோ பீம் தான் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன், இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என் டியோவும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஹை பீம் போட்டு பார்ப்போம் எப்படி தான் தெரியுதுன்னு. இந்த லைட்டு ஆப்போசிட்டில் அடிக்கிறது கரெக்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த ஹைபீம் போட்டேன், பட் இவர் கேமரா திருப்பலையே. அதுக்குள்ளே நாங்கள் யூட்டரே அடிக்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருப்போம். இருங்க மீட்டரை காட்டுறேன். இது எங்கே நிற்கிறோன்னா ஒரு சந்துக்குள்ளே, அந்த பாலத்துக்கு அடியில் சின்னதாக ஒரு சந்து மாதிரிலாம் இருக்குமோ அங்கே நிற்கிறோம். இருங்க இறங்கி கேமராவை காட்டுறேன். கரெக்டாக நாங்கள் பெட்ரோல் ஊற்றின இடத்துலேருந்து 30 கிலோமீட்டர் வந்துவிட்டோம். 30 கிலோமீட்டர் யூட்டன் அடித்து போயிட்டுருக்கோம். க்ரூசிங் ஸ்பீடு 60லேருந்து 70, அப்படியே லைட்டை கம்மி பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டில் கொஞ்சம் மோசமாக தான் வராங்க. அங்கே பாருங்கள் காரில் என்ன வாங்க போகிறோன்னு. இல்லை 60 70லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறப்ப இப்படி ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நிறுத்தி எடுத்தோம். ஆக்சுவலாக கொஞ்சம் டீ சாப்பிட்டோமா அந்த இடத்துல, ஸோ அதனால் அப்படி. ஓகே கைஸ், வண்டி அடைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாரா கரெக்டாக 50.1ல் அடைச்சிருக்கு. ஆனால் வண்டி அடைச்சாலும் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன கணக்குன்னு தெரில. நம்ம இதில் தான் கணக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். 50 கரெக்டாக ஒரு லிட்டருக்கு 50 கிடைக்குது. நான் கணக்கு வச்சுப்போம். சரி, அடுத்த டைம் பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த டைம் கொஞ்சம் தூரம் போய் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே கிளிப்பை டக்குன்னு அந்த கிளிப் மட்டும் போடுறேன், நீங்களே பாருங்கள். வாங்க கைஸ், அங்கேருந்து வந்தோம். திரும்பி 54ல் ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. திருப்பி ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். நான் அந்த கிளிப் போடுறேன் பாருங்கள். இது ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட்டாக ஒரு வழியாக 59.1ல் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், ஸ்டார்ட் ஆகலை. இதுதான் எண்டிங் பாயிண்ட் நினைக்கிறேன் வண்டி ஃபுல் ட்ரைக்கு. அந்த கிளிப் போடுறேன் பாருங்கள். எடுத்துட்டீங்களா? சரி வாங்க கைஸ், மீட்டரை பார்ப்போம். 59.1 கிளியராக தெரியும். வெயிட் பண்ணுங்கள். ஃபோனில் எடுத்தாலே இப்படி தான், அந்த ஃப்ளாஷ் கொஞ்சம் இதாகும். 59.1 ஓடி இருக்கு. நான் கொஞ்சம் மறந்து ஒரு 50 மீட்டர் வந்துட்டோம். அதனால் அப்படி அமுத்தி பிடிச்சி ஓடு. சரி, ட்ரிப் 1 0 ஆயிடுச்சு. ட்ரிப் 2 பார்த்திங்கன்னா 59.5. மேலே அந்த கால்குலேட் போடுறேன். ஓடுது நம்ம ஸ்டார்டிங் எடுத்தது, ஃபினிஷிங் டோட்டல் மைலேஜ் ஈக்குவல் டு பண்ணால் டோட்டல் மைலேஜ் 2049. ஃபினிஷிங் ஓடோ இது, ஸ்டார்டிங் ஓடோ வந்து 1989. ஓகேவா? ட்ரிப் 1 0 ஆயிடுச்சு. ட்ரிப் 2 59.5. நான் ஒரு 4 மீட்டர், 40 மீட்டர் தள்ளி வந்துட்டேன். ஸோ அதனால் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓடோ எல்லாமே நைட்டு வண்டி பைபாஸில் தான் ஆஃப் ஆகிருக்கு. சரி, நான் வீட்டுக்கு போகிறதுக்கான பெட்ரோல் ஊற்றுவோம். ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு. ஓகே கைஸ், V3யோட மைலேஜ் பார்த்துருப்பீங்க. 59.5 கிடச்சிருக்கு. ஓகே ரைட், பாய் பாய் கைஸ், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.